Hi friends, welcome to Teju's Kitchen. Nam channel first time paakringala marakama subscribe panni pakkathula irukra bell icon press panna nam video ku pogalam. So enoda pregnancy story tha na vandu start panna pora from the zero. So 1 year ah enakku vandu na vandu pregnant aala. So enakku vandu 1 year kalichi adukapra correct ah 1 year kalichi tha na vandu pregnant aana. So andha story tha unga kuda share panna pora. So nariya per life la indha experience vandu oru motivation ah irukku. Neenga vandu wait pannittu irukinga idu vandu ungalku vandu ஒரு நம்பிக்கை கொடுக்கறதா இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கரெக்டாக 1 இயர் வந்து முடிஞ்சிச்சு. 1 இயர் முடிஞ்சு 1 மந்த் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஜான்வரி தான் வந்து என்னுடைய மென்சஸ் சைக்கிள் வந்து மிஸ் ஆச்சு. ஸோ டிசம்பர் தான் நான் என்னுடைய லாஸ்ட் மென்சஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜான்வரி வந்து மென்சஸ் வந்து மிஸ் ஆச்சு. ஃபெப்ரவரி வந்து 5th மேலே நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அப்போ வந்து எனக்கு வந்து 2 கோல் வந்து வந்துச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபெப்ரவரி மந்த் என்னுடைய பர்த்டே. ஸோ நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆகி கன்ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னுடைய பர்த்டே வந்து நான் வந்து செலப்ரேட் பண்ணேன். ஸோ ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து போயிருந்தோம் ஹாஸ்பிட்டலுக்கு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து கர்ப்பப்பைக்குள்ளே வந்து அந்த டியூப்குள்ளெல்லாம் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கா இல்லை கர்ப்பப்பைக்குள்ளே போய் நல்லா வந்து கருவு மூட்டை வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க. ஸோ அந்த ஸ்கேன் ஒன் பண்ணி பார்த்தா எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறமேட்டு வந்து பெரிய ட்விஸ்ட் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து 5 மந்த்ஸ் வரையுமே எனக்கு வந்து ப்ரெக்னன்சியில் பெரிய பெரிய ட்விஸ்ட் இருந்துச்சு. அது வந்து அப்கமிங் வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். பட் நான் இப்போ வந்து ப்ரெக்னென்ட் 1 இயர் ஆகல. ஸோ நான் என்ன ட்ரை பண்ணேன், ஸோ எங்கெல்லாம் போயிருந்தேன், என்ன சாமி கும்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதுவும் பார்த்துடலாம் அந்த வீடியோவில். ஃபுல்லாக வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் என்ன ட்விஸ்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்கேனில் வந்து கன்ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் வந்து 5th மந்த் வரையும் எனக்கு என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் இருந்துச்சு என்னுடைய ப்ரெக்னன்சியில் நான் எல்லாமே வந்து அடுத்த பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1 இயராக வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆகலை. ஸோ 1st இயர் ஆனிவர்சரி நாங்கள் வந்து திருப்பதி வந்து நாங்கள் வந்து போயிருந்தோம். 1st இயர் ஆனிவர்சரிக்கு திருப்பதி புக் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து போயிருந்தோம். அங்கே தான் எங்களோட 1st ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணோம், 14th 15th. ஸோ திருப்பதியில் செலப்ரேட் பண்ணிவிட்டு ஸோ அங்கேயும் நாங்கள் வந்து வேண்டிட்டு வந்தோம். 1st இயர் வந்து திருப்பதிக்கு போகும்போது ஒரு வேண்டுதல் வச்சுருந்தோம், அதுவும் நிறைவேறிச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆனிவர்சரியிலையும் நாங்கள் வந்து பேபிக்காக வேண்டியிருந்தோம். ஸோ அதுவும் வந்து இந்த வருஷம் நிறைவேறிச்சு. அடுத்த வருஷம் வந்து ஆக்சுவலி இந்த வருஷம் போக முடியாது, பேபி வந்து ரொம்ப சின்னது. நெக்ஸ்ட் இயர் வந்து கண்டிப்பாக வந்து அங்கே செலப்ரேட் பண்ணோம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து திருப்பதி போயாச்சு. அதுக்கப்புறம் வந்து 1 வீக் கழித்து அதுக்கப்புறம் வந்து அம்மா அப்பா வந்து காசி யாத்திரை முடிச்சுட்டு ராமேஸ்வரம் போகிறதுக்கு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமேட்டுக்கு நான் வந்து கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து புக் பண்ணியாச்சு. ராமேஸ்வரம் வந்து ட்ரிப் வந்து நாங்கள் திருப்பதிக்கு போயிட்டு வந்து அதே மந்த் நவம்பர் மந்த்லேயே வந்து 1 வீக் கேப்பில் வந்து ராமேஸ்வரம் ட்ரிப்பும் நாங்கள் வந்து போயிட்டுருந்தோம். ஸோ ராமேஸ்வரம் போகும்போது ஆக்சுவலி வந்து நாங்கள் வந்து ஃபோனில் தான் பார்த்தேன், நம்பு நாயகி அம்மன் கோவில் வந்து இந்த மாதிரி குழந்தை இல்லாதவங்க வந்து அங்கே போயிட்டு மஞ்சள் அரைச்சி அந்த அம்மாவுக்கு வந்து சாத்தினோம். அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக அந்த இயரில் வந்து பேபி இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த கோவில் வந்து அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பிளான் பண்ணிடுறோம். ஆக்சுவலி அங்கே போயிட்டு ராமேஸ்வரத்தில் சிவன் கோவில் விசிட் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது ஆட்டோ எல்லாம் வந்து ஸோ அந்த ஃபுல் ஊரை வந்து நம்மளுக்கு வந்து சுற்றி காட்டுவாங்க. ஸோ அங்கே வந்து சுற்றி காட்டும் போது அந்த ட்ரிப்பில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த கோவில் வந்து மென்ஷன் கிடையாது. ஸோ நாங்களே வாலண்டியாக எங்களுக்கு கண்டிப்பாக இந்த கோவில் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 2-3 ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து ஒத்துக்கல. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு அண்ணா வந்து ஒத்துக்குனாங்க, கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன், போகிற வழியில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ்கோடி இதெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது நம்மளுக்கு வந்து இந்த கோவில் வந்து இருக்குது. ஸோ முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது வந்து இந்த நம்பு நாயகியம்மன் கோவிலுக்கு யதார்த்தமாக நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற கோவிலுக்கு எப்படி போவோமோ அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். ஸோ அங்கே போயிட்டு நான் வந்து மஞ்சளும் அரைக்கல அந்த அம்மாவுக்கு வந்து சாதிட்டு அது வந்து ரிட்டனும் நாங்கள் வந்து வாங்கலை. ஸோ ஆஸ் யூஷுவலாக போய் கையெடுத்து கும்பிட்டு நின்றுட்டுருந்தோம். அங்கே வந்து இன்னொரு ஒரு தம்பதிகள் வந்து குழந்தை இல்லாததுக்கு இதை மஞ்சள் அரைச்சி அம்மாவுக்கு சாத்தி ரிட்டன் வந்து வாங்கிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ வெயிட் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு வந்து பூஜை நடந்தது. அதுக்கப்புறம் வந்து பூசாரிக்கு வந்து சாமி வந்தது. ஸோ அந்த கோவில் பூசாரிக்கு வந்து சாமி வந்து அருள்வாக்கு சொல்லும் போது ஆக்சுவலி அந்த அருள்வாக்கு வந்து அவங்களுக்கு சொல்ல வேண்டியது.
ஸோ எந்த ரெண்டு தம்பதிகள் வந்தாங்களோ அவங்களுக்கு சொல்ல வேண்டியது. ஸோ நாங்கள் வந்து குழந்தை இல்லாதவங்க முன்னாடி வாங்கன்னு சொன்னவே நாங்கள் வந்து முன்னாடி போய் உக்காந்துட்டோம். ஸோ உக்காரும் போது அவங்க வந்து சொன்னாங்க, ஸோ உங்களுக்கு வந்து இந்த அருள் வாக்கு வரலை, இதுக்கு முன்னாடி வந்தாங்களே அவங்கள தேடுங்கன்ட்டு. அப்போ அங்கே இருக்கிற அந்த ஊருக்கார ஒருத்தவங்க வந்து போய் தேடி பார்த்தாங்க கோவில் சுற்றி, அவங்க வந்து இல்லவே இல்லை. ஸோ அவங்க இல்லை இவங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்ட்டு அங்கே இருக்கிறவங்களாம் சொல்லவே, இவங்களுக்கு வரல போய் சாமி கும்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவே நான் மூலஸ்தானத்துக்கிட்ட போய் சாமி கும்பிட்டு வரும்போது அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து அருள் வாக்கு சொல்லி உத்தரவு கொடுத்தாங்க. உத்தரவு கொடுக்கும்போது எனக்கு வந்து ஒரு சின்ன பரிகாரம் சொன்னாங்க, பாப்பா பிறந்த பின்னாடி மணி வாங்கி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பரிகாரம் சொன்னாங்க. ஸோ அது வந்து நிறைவேற்றணும், அதுக்கும் நாங்கள் வந்து ரிட்டர்ன் வந்து கொஞ்ச நாள் கழித்து வந்து போகணும், பாப்பாலாம் கொஞ்சம் பெருசான பின்னாடிக்கு போகணும். ஸோ அருள் வாக்கு முடிச்சுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹாஃப் மைண்டாக தான் வந்தோம். ஸோ அவங்களுக்கு சொல்ல வேண்டியது தானே, நம்மளுக்கு சொன்னாங்களே இது நடக்குமா நடக்காதா அப்படின்ட்டு டபுள் செட் மைண்டில் தான் நாங்கள் வந்து வந்தோம். மோஸ்ட்லி நம்பலை, அவ்வளோவா நம்பலை, நம்பாத ஒரு பட்சத்தில் தான் நாங்கள் வந்து கிளம்பி அங்கேருந்து வந்தோம். ஸோ வந்துட்டு அப்துல் கலாம் சார் வீடெல்லாம் பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்து நாங்கள் ட்ரெயினுக்கு வந்து வந்துட்டோம். ஸோ வந்துட்டு நவம்பர் டிசம்பர் ஸோ ரெண்டு மாதம் தான் வந்து கேப் இருந்துச்சு. கரெக்டாக அவங்க வந்து 3 மந்த்ஸில் நீ வந்து கன்சீவ் ஆவ அப்படின்ட்டு சொல்லி அனுப்பிச்சாங்க. ஸோ அதே மாதிரி வந்து ஜான்வரி மந்த் வந்து என்னுடைய பீரியட்ஸ் வந்து மிஸ் ஆச்சு. மிஸ் ஆகிட்டு நான் வந்து ஃபெப்ரவரி மந்த் வந்து செக் பண்ணேன், பாசிட்டிவ் வந்தது. பாசிட்டிவ் வந்து நான் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதுக்கப்புறம் 1 வீக் கழித்து வந்து நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் என்ன ஃபுட்டை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிளட் டெஸ்ட் பண்ணும்போது என்னுடைய ஹீமோக்ளோபின் வந்து 9 பாயிண்ட் இருந்துச்சு. ஆஃப்டர் ப்ரெக்னென்சி வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த பிளட் டெஸ்ட்டில் வந்து 9 பாயிண்ட் வந்து ஹீமோக்ளோபின் இருந்துச்சு. ஸோ மேபி அந்த ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்ததுனால வந்து எனக்கு வந்து இந்த 1 இயர் வந்து ப்ரெக்னென்சி மிஸ் ஆகிடுச்சா என்னன்னு தெரியல. ஸோ பிஃபோர் மேரேஜ் ரெகுலராக இருந்த என்னுடைய பீரியட்ஸ் வந்து ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஆஃப்டர் ஒரு 3-4 மந்த்ஸ் கழித்து எனக்கு வந்து கொஞ்சம் மிஸ் ஆகி வந்து வந்திருந்தது. ஸோ கொஞ்சம் மிஸ் ஆகி வந்தது. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ட்ரை அத்திப்பழம் அதுக்கப்புறம் வந்து கிரேப்ஸ் இதெல்லாம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டேன். ஜூஸாக வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக நான் வந்து எடுத்துக்கிடுவேன். ஸோ எடுத்துகிட்டு அது வந்து ஒரு 2 மந்த்ஸாக கண்டிப்பாக பண்ணேன். 3rd மந்த் வந்து நான் வந்து கன்சீவ் ஆகிட்டேன். ஸோ இதுதான் என்னுடைய ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் கார்டு. ஸோ வந்து இது வந்து என்னுடைய பர்த்டே அப்போ அதுக்கு முன்ன நாள் வந்து நான் வந்து டெஸ்ட் பண்ணேன். ஸோ பாசிட்டிவ் வந்துச்சு. அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டு முடிச்சு ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் டெஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனெல்லாம் டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணி முடிச்சு அந்த ஹாப்பினஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னெல்லாம் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் வந்து எங்கள் லைஃப்குள்ளே நடந்தது. இந்த ப்ரெக்னென்சி எவ்வளோ டிஃபிகல்ட்டாக 5 மந்த்ஸ் வரையும் எனக்கு வந்து போச்சு, என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் வந்து அனுபவிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் வந்து part 2 வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ part 1 வீடியோவில் நான் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஸ்டோரியாக நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும். ஸோ ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆவீங்க. ஸோ வேறு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.